அனைவருக்கும் வணக்கம். பாடம் தமிழ் வகுப்பு 3வது வகுப்பு. 3வது வகுப்பில் நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அந்த பயிற்சிகள் ஒன் வேர்ட்ஸு மேட்ச்சு முறை மாதிரி உள்ள சொற்களை வந்து முறைப்படுத்தி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சிகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறுத்தற்குறிகள் ஃபங்க்ஷுவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ புல் ஸ்டாப் வச்சு இருந்ததுன்னா, புள்ளி வச்சுருந்துச்சுன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி என்று பெயர். புள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி. ஒரு வாக்கியம் முடிந்ததை குறிக்கும். ஒரு வாக்கியம் வந்து வினை வந்து முற்று பெற்று இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து புள்ளி வைக்க முடியும். அதான் முற்றுப்புள்ளி. அடுத்து பாருங்கள், வினாக்குறி. க்வெஸ்சன் மார்க் கொடுத்துருக்காங்க. வினாக்குறி அல்லது கேள்விக்குறி வினா கேட்பதை குறிக்கும். ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு வினா கேட்கறதுக்கு வந்து அந்த க்வெஸ்சன் மார்க்கானது வரும். அடுத்து கார்புள்ளி கமா. கார்புள்ளினா கமா எதுக்கு வரும், நான் ஒரு உணவகத்தில் சென்று சிற்றுண்டி உண்ணேன். சிற்றுண்டி என்னன்னா தோசை, இட்லி, வடை, பொங்கல், இதுக்கெல்லாமே கமா வரும். தோசை கமா, இட்லி கமா, பொங்கல் கமா, வடை சாப்பிட்டுட்டேன்னு வரும். இப்போ மா பலா வாழை முக்கணிகள், இப்போ மா கமா பலா கமா வாழை முக்கணிகள், இந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு வந்து கமா வரும். அதான் கார்புள்ளி. அதான் பாருங்கள், கார்புள்ளி. இது கார்புள்ளின்னு தமிழில் பேர். இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கமான்னு சொல்லுவோம். அதே இது வினாக்குறி அல்லது கேள்விக்குறி, ஆங்கிலத்தில் க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு. இது வந்து நிறுத்தர், அதான் புள்ளி, முற்றுப்புள்ளி. ஒரு வினை வந்து முற்று பெற்றதை குறிப்பிடுறது தான் முற்றுப்புள்ளி. அதான் புல் ஸ்டாப்னு சொல்லுவோம். இதுதான் சொல்லப்படுது. அடுத்து இருப்பாங்க வினாச்சொற்கள். வாட் என்ன, வேர் எங்கே, ஒய் ஏன் என கேட்குறாங்க, ஹூ யார், வென் எப்பொழுது, விச் எந்த, ஹவ் எப்படி, ஹவு மெனி எத்தனை, ஹவு மேட்ச் எவ்வளவு, இதெல்லாமே சொல்லப்படுது. திரும்பி ஒன் செகண்ட் பாருங்கள். வாட் என்ன, வேர் எங்கே, ஒய் ஏன், ஹூ யார், வென் எப்பொழுது, விச் எந்த, ஹவு எப்படி, ஹவு மெனி எத்தனை, ஹவு மேட்ச் எவ்வளவு. அடுத்து பாருங்கள், முறை மாறி உள்ள சொற்களை சரியாக எழுது. மாலை தோன்றும் நிலா. நிலா மாலையில் தோன்றும். மாலையில் தோன்றும் நிலா அப்படின்னா அங்கே தவறாக இருக்கு. இப்போ நம்ம எப்படி எழுதணும், நிலா மாலையில் தோன்றும். அடுத்து பாருங்கள், நாட்டு புலி விலங்கு தேசிய நம். தேசி நம் தேசிய விலங்கு அப்படி வராது. நம் நாட்டு தேசிய விலங்கு புலி அப்படின்னு வரும், சரிங்களா. ஏன்னா இங்கே நாட்டுன்னு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்போ நம் நாட்டு தேசிய விலங்கு புலி அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், செய்தித்தாள் வேண்டும் நாள்தோறும். செய்தித்தாள் வேண்டும் நாள்தோறும். அப்போ என்ன பண்ணலாம், படிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நாள்தோறும் படிக்க செய்தித்தாள் வேண்டும். செய்தித்தாள் வேண்டும் நாள்தோறும் படிக்க என்ன எழுதலாம், நாள்தோறும் படிக்க செய்தித்தாள் வேண்டும் இப்படி சொல்லலாம். நாள்தோறும் படிக்க செய்தித்தாள் வேண்டும். அடுத்து பாருங்கள், ஒழுக்கத்தை நாம் பிடிக்க கடை வேண்டும். ஒழுக்கத்தை நாம் பிடிக்க கடை வேண்டும். நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் சரியான முறையான சொல். அடுத்து பாருங்கள், இனிப்பாக மாம்பழம் இருக்கும் மல்கோவா. மல்கோவா மாம்பழம் இனிப்பாக இருக்கும். இதுதான் முறை, சரியான முறை. மல்கோவா மாம்பழம் இனிப்பாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கண்ணாடி பிடிக்கும் எனக்கு வளையல். எனக்கு கண்ணாடி வளையல் பிடிக்கும். கண்ணாடி பிடிக்கும் எனக்கு வளையல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க,
கண்ணாடி வளையல் எனக்கு பிடிக்கும். கண்ணாடி வளையல் எனக்கு பிடிக்கும். அடுத்து பாருங்கள், சென்னை தலைநகர் தமிழ்நாட்டின். தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை. அடுத்து பாருங்கள், கூண்டுகளில் சிங்கங்கள் இருக்கும் பெரிய. கூண்டுகளில் பெரிய சிங்கங்கள் இருக்கும் அப்படியும் சொல்லலாம், இல்லை பெரிய கூண்டுகளில் சிங்கங்கள் இருக்கும். பெரிய கூண்டுகளில் சிங்கங்கள் இருக்கும். அடுத்து பாருங்கள், விளையாட்டு மாணவர்கள் திடலில் விளையாடினர் மட்டை பந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, விளையாட்டு மாணவர்கள் திடலில் விளையாடினர் மட்டைப்பந்து. மாணவர்கள் விளையாட்டு திடலில் மட்டைப்பந்து விளையாடினர். மாணவர்கள் விளையாட்டு திடலில் பார்த்துக்கோங்க, மாணவர்கள் விளையாட்டு திடலில் மட்டைப்பந்து விளையாடினர் அப்படி வரும். அடுத்து கீக்கி என்று, கீக்கி என்று கத்தி கிளி பறந்து கொண்டே. அப்போ என்ன வரும், கிளி கீக்கி என்று கத்திக்கொண்டே பறந்தது. கிளி கீக்கி என்று கத்திக்கொண்டே பறந்தது, இதுதான் சரியான சொல். எங்களை அடுத்து பாருங்கள், பழமொழிகளை பொறுத்துக. பழமொழியை வந்து பொறுத்தணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இங்கே இருக்கு பாருங்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், கீழே இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, சிறுதுளி பெருவெள்ளம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இக்கரைக்கு அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். பேராசை பெருநஷ்டம், பேராசை பெருநஷ்டம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பதறாத காரியம் சிதறாது. நல்லா தெரிஞ்சிச்சிங்களா, இங்கே பாருங்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், குறைவற்ற செல்வம். அடுத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகத்தில் தெரியும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, சிறுதுளி பெருவெள்ளம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். பேராசை பெருநஷ்டம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பதறாத காரியம் சிதறாது. சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி குழந்தைகளா, அடுத்த வகுப்பில் வேறொரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி.